நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நாம் இன்றைக்கி எதை பற்றி வா பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் நம்மளை சுற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்ணமயமாக தான் இருக்குது கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்களை தூண்டக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நம்மளை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்றதுல கலர்ஸோட பங்கு மிக முக்கியமானது நமக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் போடும்போது போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் ஏதோ நாமளே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் அதே மாதிரி பண்டிகை ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கலர் கோலம் போடுறது கலர் தோ தோரணம் கட்டுறது இதெல்லாம் வச்சு நம்ம கலரை வச்சு மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சி அந்த விழாவே அப்போ தான் நம்ம வந்து கட்டுது அது மட்டும் இல்லாமல் கலர்ஸை மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் தெரப்பி இந்த கலர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில மன சம்மந்தப்பட்ட வியாதிகளை இப்போ குணப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அலைநீளம் இருக்குது இது ஆங்கிலத்தில் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ப்ளூ கலர் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேவ் லென்த் நானூத்தி இருந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நேனோமீட்டர் வரைக்கும் அதே மாதிரி ரெட் கலர் லைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அறுநூத்தி இருபதுல இருந்து எழுநூத்தி ஐம்பது நானோமீட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேர்விலந்து இருக்கு நம்ம பிறக்கும் போது நம்ம வான்வெளியில் இருந்த கிரக அமைப்பு தான் நம்மளோட பிறப்பு ஜாதகம் எனவே நமக்கு இயற்கையாக நன்மை கூடிய கிரகங்களின் நிறங்களை நாம் அணியும் போது அல்லது பயன்படுத்தும் போது அந்த நிறங்கள் நமது வாழ்வில் வண்ணமயமாக்கும் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதனால் எப்போப்பெல்லாம் இந்த கலரை நம்ம யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எக்ஸாமுக்கு போகும்போது இல்லை லோன் விஷயமாக போகும்போது இல்லை பிஸ்னஸ் விஷயமாக போகும்போது இல்லை ஆஃபீஸ் விஷயமாக வந்து பார்த்தோம்னா ஹையர் சந்திக்கும் சந்திக்கும்போது அதே மாதிரி பெண் பார்க்க போகும்போது திருமணம் செய்யும்போது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு கார் ஒன் டூ வீலர் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி உங்கள் காரியங்களில் வெற்றியடைய செய்யும் இது வந்து கலசோட தன்மை அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில குறியீடுகள் இருக்குது அந்த குறியீடுகளை பயன்படுத்தும் போதும் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்மை நம்முடைய வாழ்வில் வெற்றியடைய வைக்கும் அன்பிற்கினே மேசராசி நேயர்களே நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் உங்களோட ராசிநாதன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குரிய நிறம் சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறம் உங்களுக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரெட் கலருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடைபெறும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் ரெட் கலர் வால் வால் பேப்பர் வால் போஸ்டர் அதெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லை ரெட் கலர் பெயிண்ட் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணும்போது ரெட் கலர் ப்ரெசன்டேஷன் அடுத்து அது வஸ்திர தானெலாம் பண்ணும்போது ரெட் கலரில் வஸ்திர தானம் அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் இந்த சூரியனுக்கு உகந்த கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு கலரை சூரியனுக்கு உகந்த நாளான சண்டையில் அணியிறது ரொம்ப நல்லது இல்லை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்லாம் எனக்கு போட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒக்கர் சீஃப் ஆகுது இல்லை ஆரஞ்சு கலர் கயிறு கையில் கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்ணம் ஆரஞ்சு கலரில் அவங்க கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதி உங்களுக்கு தனத்தை வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா குருபகவான் இந்த குருபகவானுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பணத்தை அது ஈர்க்கக்கூடிய சக்தி அளிக்கும் நீங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய இடமான பீரோ இல்லைன்னா உங்கள் கடையில் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் கல்லா பெட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் எல்லோ கலர் பாக்ஸு இல்லைனா எல்லோ கலர் கிளாத்தை வச்சா அப் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பண உரவே ஈர்த்து கொடுக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு உரிய கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உகந்த கலர்ஸ் எல்லோ கலர் ஆரஞ்ச் கலர் கோல்டு லைம் கலர் லைம் கலர்னால் அந்த எலுமிச்சம்பழத்திலேயே தங்கம் கலந்த மாதிரியான ஒரு கலர் ப்ளஸ் வந்து ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகக்கூடிய கலர் ஆகாத கலர் அப்படின்னா கருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுங்க ஏன்னா சனி வந்து உங்களுக்கு பாதகாதிபதி பாதகத்தை அளிக்கக்கூடியவராக இருக்காரு எனவே அவருக்குரிய கருப்பு நிறத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதுக்காக கருப்பு கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க போடாமையே இருக்கிறதா அப்படின்னு கிட்ட இல்ல போடுங்க அதிகமா வந்து நீங்க யூஸ் பண்றத தவிர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கான கலர்ஸ் உங்களுக்கான குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஷம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசி இந்த மீன அந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டானவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வெப்பத்தை வெளியிடக்கூடியவர் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நல்லது பண்றவர் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை வெளியே வெளியிடக்கூடியவராக இருக்காங்க அதனால் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சூரியனோட ஃபோட்டோ இல்லைன்னா போஸ்டர் அப்படி இல்லைன்னா ஒரு சிலை வடிவமாகவோ செவத்தில் வா வாழ தொங்க விடுற மாதிரியான விஷயமாகவோ நம்ம இந்த சூரிய பகவானை வச்சுக்கலாம் அதே மாதிரி சூரியன் பகவான் அமைப்பு கொண்ட டாலர்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்குரிய சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போர்க்கருவிகள் உங்களுக்குரிய சிம்பிள் போர்க்கருவிகள்னு பார்த்தோம்னா வேல் வேல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வாள் அப்புறம் கேடயத்துடன் கூடிய போர்வாள் இதெல்லாம் வந்து உங்களுக்கான சிம்பிள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து க டாலராக போட்டுக்கிறாங்க இந்த கேடயத்தை கேடயத்தோட போர்வாளை வந்து செவுத்தில் மாட்டிக்கலாம் இல்லைனா உங்கள் வால்பேப்பர் டிபியில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இடி இடித்து மழை பெய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீனரியோட ஃபோட்டோஸை நீங்கள் உங்கள் இடத்துல வச்சுக்கலாம் அதே மாதிரி சைனீஸ் ட்ராகன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வர மாதிரி இருக்கும் அந்த ட்ராகனை வந்து வச்சுக்கலாம் ஸ்டாச்சுவாக நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டு பண்ணணும் ஏன்னா செவ்வாய் போர்க்கடவுள் அதனால் இந்த போர்க்கருவிகளை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது உங்கள் கண்ணில் படு மாதிரி வச்சுக்கும் போது உங்கள் தைரியம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகி நீங்கள் வந்து உழைக்க தயாராவீங்க உழைப்பு அதிகம் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக தனம் நம்மக்கிட்ட வந்து சேரும் மூன்று தேவிகளும் வந்து இதன் மூலியமாக உங்களை நோக்கி வருவார்கள் தீரலட்சுமி சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு வேணும் நல்லா படிக்கணும் நல்லா படித்தா தான் நல்ல மதிப்பெண் வரும் அதனால சரஸ்வதி தேவி ஈர்க்கிறதுக்கு லட்சுமி தேவி ஈர்க்கிறதுக்கு வீரமான சக்தி தேவியை ஈர்க்கிறதுக்கு இதுக்கு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மன தைரியம் வேணும் அந்த மன தைரியத்தை இந்த குறியீடுகள் வந்து உங்களுக்கு தருது எனவே உங்கள் ராசிக்குரிய வண்ணங்களையும் குறியீடுகளையும் சின்னங்களையும் பயன்படுத்தி உங்களது வாழ்வில் வெற்றி பெற எனது தெய்வீக தேடல் சேனல் சார்பாக அந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க